வருகின்ற மட்டுமில்லாம ஒரு வேற லெவல்ல சினிமா பண்ணணும் கண்டென்ட் ஓரியண்டட் மூவிஸ் பண்ணணும்ல வெரி கான்சியஸ் கை குட் லக் சஜி தென் ரேடியன்ஸ் மீடியா அருண்மணியன் மிஸ்டர் அருண்மணியன் வெல்கம் டு இண்டஸ்ட்ரி சார் பெரம்பலூர்ல பெரிய காஸ்டிங் பெரிய பட்ஜெட்ல பெரம்பலூர் ஆசைப்படாமல் இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியட் மூவி சப்போர்ட் பண்ணுறீங்க தேங்க்ஸ் டு வெரி மச் ஆல் தி வெரி மச் அண்ட் சியான் ரோல்டன் அவர் ஆக்சுவலி மூடாஸ்பட்டி மியூசிக் பண்ணிருந்தார் ஒரு நாள் சஷி கால் பண்ணி சிவி எனக்கு சந்தோஷ் நாகன் டேட் வேணும் ஐ ஹேவ் சம் ப்ராப்ளம் வித் மியூசிக் மியூசிஷியன்னாரு சொன்ன சந்தோஷ் இஸ் வெரி பிஸி பட் வி ஹேவ் அ வெரி டேலண்டட் அனதர் கை சியான் சாண்ட் ரோல் இஸ் தேர் அண்ட் இஸ் எ வெரி யங் அண்ட் எனர்ஜெட்டிக் டேலண்டட் மியூசிக் கை அவர் லெஜண்டரி நாவலிஸ்ட் சாண்டில்ஸ் அவரோட பேர் அவர் அவரோட மியூசிக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ வெரி குட் மியூசிஷியன் ஆல் த பெஸ்ட் சாண்ட் அண்ட் பாலாஜி மோகன் வெரி குட் பேஷன் பேஷனட் மியூசிக் டிரெக்டர் ஐ விஷ் த என்டையர் ஹோல் டீம் இந்த குட் லக் தேங்க்யூ வெரி மச் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவரை வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் அவர் இந்த முதல் படத்திலேயே பெரிய வெற்றியை பெற்று அடுத்து காவல் தலைவர்கள் அதை விட பெரிய பெற்று பெரிய வெற்றியை பெற்று இன்னும் நிறைய வெற்றிகளை பெறணும் நிறைய லாபம் சம்பாதிக்கணும் இந்த பிசினஸ்லேயும் அவர் சக்சஸ்ஃபுல் மேனாக ப்ரூவ் பண்ணும் நிச்சயமாக ப்ரூவ் பண்ணார் ஏன்னா அவர் கூட சேர்ந்திருக்கிறது வயநாட் சசி கூட சசி சார் இஸ் வெரி பில்லியன் பர்சன் மர ஒருத்தரோட கைடன்ஸோட போகும்போது நிச்சயமாக சினிமா தப்பே ஆகாது அவர் டெஃபினட்டாக ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் பெரிய லெவலில் ஜெயிப்பாங்க நான் கவுன்சில் கூட நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் புதுசாக வரவங்களையெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொடியூசரோட ஜாயின் பண்ணி பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி உள்ள சினிமாவுக்கு ஒரு சப்போர்ட் தேவைன்னு சொல்லுவோம் நிறைய பேர் அது கேட்குறதில்ல பட் வருமுனியன் நேச்சுரலி அவர் வெரி பில்லியன் அதனால் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காரு சசி சாரை இஸ் வெரி லக்கி டு ஹேவ் சசி வித்தியும் டெஃபரெண்டாக ரெண்டு பேரும் பெரிய லெவலில் ஜெயிப்பாங்க அது மாதிரி சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ் வெரி பிரில்லியன்ட் அமேசிங்காக இருந்துச்சு சில ஆடியோ வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இது ஷூர் ஷாட் ஹிட் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி இந்த படம் பார்க்கும்போதே ஷூர் ஷாட்னு தோணுது பாலாஜி மோகனத்தினுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி வந்து எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிரியமான ஒரு மம்முட்டி சார் அவர் பையனையும் நாங்கள் அதே பிரியத்தோடு வரவேற்கிறோம் அவர் ஹாப்பி வெல்கம் டு துல்கர் சல்மான் அண்ட் என்டையர் டீம் எல்லாருக்கும் பெரிய லெவலில் அந்த படம் ஜெயிக்கணும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட் பிக்சராக இருக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கிறேன் நன்றி அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த படத்தின் தலைப்பு உண்மையிலே ஒரு அருமையான தலைப்பு அது அந்த கான்ட்ரிபியூஷன் யார் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்ட் வந்து மணிரத்னம் மணிரத்னம் சாருக்கும் இந்த தலைப்புக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒற்றுமை இருக்கு அதாவது வாய் மூடி பேசவும் இது மணிரத்னம் சார் வந்து வாய் திறந்து கூட அதிகம் பேச மாட்டார் அதுதான் அந்த பொருத்தத்தை நான் சொன்னேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான நம்ம தமிழ்நாட்டுக்கு இல்லை இந்தியாவுக்கு இல்லை உலக அளவில் ஒரு நல்ல அற்புதமான டைரக்டர்னு சொன்னால் அது நம்ம மணிரத்னம் அது உண்மையில் நமக்கு பெருமையான விஷயம் அது பாராட்ட வேண்டி ஒரு இது முக்கியமாக தயாரிப்பாளரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லணும் ஃபஸ்ட்டு அவர் என்னை பார்க்க வீட்டுக்கு வரும்போது பொதுவாக நாங்கள் ப்ரொடியூசர்ன்ற முறையில் நான் டைரக்டாகவும் இருந்திருக்கேன்றதுனால சில நடிகர்கள் வருவாங்க புதுசாக சான்ஸ் கேட்க நான் முதல்ல நினச்சேன் ஒரு நடிகராக இருப்பார்னு சொல்லி அப்புறம் வந்த பிறகு அவருடைய பேரண்ட்ஸு அவருடைய பற்றி சொல்லும்போது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒரு ப்ரொடியூசராக வந்தது வந்து உண்மையிலே எங்களுடைய இண்டஸ்ட்ரிக்கு இல்லை நம்ம தமிழ் சினிமாவுக்கே வந்து நல்ல ஒரு வருகை அது பாராட்டிய தீரணம் அதுவும் அவருடைய ரொம்ப சிம்பிளாகவும் ஹம்பிளாகவும் அந்த பிஹேவியர் இருக்கு பாருங்க இந்த காலத்தில் வந்து அதை நம்ம பாராட்டியே தீர வேண்டும் அது நிச்சயம் வந்து உங்களுடைய எதிர்காலத்துக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் சினிமாவுக்கு வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ஏன்னா ஒரு ஜெயிச்ச தொழிலதிபர்கள் சினிமாவுக்கு வருவது என்பது பேரண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த பேரண்ட்ஸையும் நான் பாராட்டி தீர வேண்டும் ஆனால் வருண்மணியனுக்கு ஒரே ஒரு விஷயம் அவருக்கு கல்யாணம் ஆச்சா என்னன்னு தெரியாது பட் இவ்வளோ வசதியானவர் தயாரிப்பாளர் சினிமான்னு சொன்னாலே பொதுவாக வந்து ஜாகிரதையாக இருங்கன்னு சொல்லுவாங்க அதனால் நான் சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா நீங்கள் புத்திசாலின்றது முதல்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன் வீட்டுக்கு வந்து பேசும்போது நிச்சயமாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய பார்ட்னர் வயநாட் சசி நல்ல திறமையான ஒரு தயாரிப்பாளர்
அது மட்டும் இல்லாம நான் கேள்விப்பட்டது அவர் எந்த ஒரு விஷயத்துக்குமே லா பேசுவாருன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அதுக்கு பழக்கம் இல்லை பட் உண்மையில அது நல்ல விஷயம் ஏன்னா எஜுகேட்டட் பர்சன்ஸ் வந்து சினிமாக்கு வர்றது வந்து நல்ல விஷயம் ஒரு காலத்தில் சமுதாயத்தில் வந்து அதிகமாக படிக்காதவங்க யாரோ ஒரு சில பேர் மட்டும்தான் படித்தவங்க வந்தாங்களே தவிர பெரும்பாலும் சினிமா படிக்காதவங்க சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவங்க தான் சினிமாவில் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் டாக்டர்ஸு அப்புறம் பைலட்டு லாஸ்ட் வீக் நான் பார்க்கும்போது ஜெட் ஏர்வேஸினுடைய பைலட் வந்து ஒருத்தர் டைரக்ட் பண்ணுறார் ஒருத்தர் நடிக்கிறார் இப்படியெல்லாம் கேட்கும்போதெல்லாம் உண்மையில் ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் வந்து சினிமானுடைய ஆரோக்கியமாக வளர்ச்சியும் காட்டுது அதே நேரத்தில் ஒரு சின்ன யோசனை பண்ண விஷயம் கடந்த இந்த இயருடைய ஓப்பனிங்லேருந்து பார்க்கும்போது சக்ஸஸ்னுடைய ரேட்டு பார்த்தா சக்ஸஸான படங்களை எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து சின்ன பட்ஜெட்டில் சக்ஸஸ் ஆன படம் அதாவது வியாபார ரீதியாக பிரபலமான நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கலாம் போயிருக்கலாம் எல்லாருக்கும் லாபம் வரக்கூடிய ஒரு படம் சொன்னால் அது கோலிஸோட ஃபஸ்ட்டு ரெண்டாவது படம்னு எடுத்துக்கிட்டால் இங்கே வந்திருக்கார் சிவி குமார் அருமையான ப்ரொடியூசர் திகடி இது வரலாம் பிரகதிக்கு அர்த்தமே தெரியாமல் அந்த படம் நல்லா ஓடிட்டு ஸோ புத்திசாலித்தனமான அந்த டைட்டில் வைக்கிறதுன்னு உன்னிப்பாக பலர் பேசுகிற அளவுக்கு அந்த படம் வந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு இது வரலாம் நாங்கள் பார்க்காது ஃபஸ்ட்டு வீக் என்ன கலெக்ஷன் ஆச்சோ அந்த கலெக்ஷன் ரெண்டாவது வாரத்தில் ரெண்டு நாளில் வந்து வசூலாகிருக்கு டபுளாக வசூலாகிருக்கு ஸோ அப்படி ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் வந்து அந்த படம் வந்து எப்படி பரவிட்டு போயிட்டு இருக்குன்னு சொன்னால் அந்த வரிசையில் வாய்மொழி பேசவும் வந்து நிச்சயமாக வந்து வரோன்றதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா இது வந்து மேடை நாகரிகத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம் இல்லை வந்து பார்க்கும்போது அந்த விஷுவல்ஸ் பொதுவாக வந்து ஒரு படத்தில் ஒரு கேமராமேனை பாராட்டும் ஒரு ஆர்ட் டைரக்டர் பாராட்டும் டைரக்டர் பாராட்டும் நான் இங்கே பார்க்கும்போது எல் அத்தனை டெக்னீஷியன்ஸை வந்து உண்மையிலே பாராட்ட தீர்னு எஸ்பெஷலி அந்த ஹீரோ ஹீரோயினுடைய காம்பினேஷன் அருமையான காம்பினேஷன் அவங்களுடைய கெமிஸ்ட்ரி நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த சாங்ஸ்னுடைய கோரியோகிராஃபிலையும் ஒரு ஸ்டோரி போர்டு இருக்கு அது ரொம்ப ரேராக இருக்கும் அதுவும் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பாராட்ட தீர வேண்டும் ஆனால் ஒரு தயாரிப்பாளர்ன்றதுனால ஒரு சின்ன அட்வைஸ் ப்ரொடியூசரும் சரி சசியும் சொல்லும்போது இந்த படத்தை பைலிங்குவல் ரெண்டு லாங்குவேஜில் பண்ணிருக்கோம் ஆனால் 54 நாளில் முடிச்சிருக்கோம்னாங்க ஆனால் இந்த 54 5 நாளில் முடிச்சிருக்கின்ற ஒரு விஷயம் வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் அது சொல்ல வேண்டிய நேரம் வந்து வெற்றி வேலை மட்டும்தான் சொல்லணும் இல்லைன்னா எங்கள் இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்லுவாங்களே அதை சுற்றிட்டாங்க சீக்கிரமாக முடிச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் இல்லை அது இல்லை டேலண்ட் இருக்குது பாலாஜி மோகன் வந்து நிச்சயமாக பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு ஜெயிப்பார்ன்றது சந்திக்கவேதும் இல்லை நிச்சயம் ஒரு மாபெரும் வெற்றி பெறுமா வரும் ஆக இந்த படம் நல்ல தேதி இல்லை அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நல்ல தேதி அப்போசிஷன் இல்லாமல் நல்ல ரீச் பண்ணி அதுக்கப்புறம் ரீச் பண்ணுன்றது என்னுடைய வேண்டுகோள் இந்த வாய்ப்பு இதுக்காக நன்றி கூடி விட வருகிறேன் உனக்கு